ஆல் வெல்கம் டு த க்ரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ட்ரேசிங் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடியும் இலையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதை எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பவும் போல் ஜரி 2 லைன்ஸ் கொடுத்துருவோம் பார்டரில். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கொடுக்க போகிறோம். டூ லைன்ஸ் சரி கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினி பாசி கொடுக்க போகிற ஒரு லைனை. கஸ்டமர் வந்து பீட்ஸ் ஒர்க்கும் அண்ட் த்ரெட் ஒர்க்கும் கேட்டிருக்கிறதுனால நம்ம பார்டர் ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். பார்டரில் செகண்ட் லைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சைஸ் 3 பீட்ஸ் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதே தான் நெக்ஸ்ட் லைனும் நம்ம கொடுக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பார்டர் சினி பாசி வச்சு நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பார்டரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ ஹாஃப் சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹாஃப் சைஸ் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2 ஸ்டெயின் ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் ஒரு ஆஃப் பீட். இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு இதை ஸ்டிச் பண்ணணும். ஆஃப் பீட்ஸு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை மாதிரி திரும்பிடும். அதை நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதனால தான் நான் வந்து ஒரு பீடாக எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆஃப் சைஸ் பீட்ஸை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆஃப் சைஸ் பீட்ஸை சுற்றி நம்ம வந்து சின்ன மணி கொடுத்துட்டே வரோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி நம்ம கொடுத்துட்டே வரணும். நம்ம பார்டர் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரும் இந்த கொடியை நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே கொடியெலாம் வந்து பீட்ஸ் ஒர்க்கும், இங்கே வந்து அவுட்லைன் வந்து சரியும், உள்ளே வந்து த்ரெட் ஒர்க்கும் நம்ம பட போகிறோம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு முடிச்சிடுறோம். சென்டரில் வந்து இங்கே பீட்ஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். சைஸ் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை சுற்றி சின்ன மணி கொடுத்து ஒரு டாட் மாதிரி நம்ம முடிக்க போகிறோம்.
நான் பூக்கு இங்கே ஜரி கொடுத்துட்ருக்கேன். உள்ளே வந்து த்ரெட் ஒர்க் வந்து வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைன் ஜரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கொடிக்கெலாம் வந்து பீட் கொடுக்கறனால இங்கே அவுட்லைன் வந்து ஜரி கொடுக்குறேன். நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது, செயினில் கொடுக்கும்போது, ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் நம்ம சின்ன சின்னதாக கொடுக்கும்போது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ லீஃப் அவுட்டரில் நான் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னர்லேயும் ஒரு ரேண்டமாக ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா லீஃப்க்கு வந்து நான் த்ரெட் ஒர்க் பண்ணல, பீட்ஸ் ஒர்க் தான் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு இன்னரில் ரேண்டமாக அவுட்லைன் கொடுக்குறோம். அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்னர் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த லீஃப் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் வந்து நம்ம 3 சைஸ் பீட்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னரில் வந்து ஸ்மால் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நான் எல்லா லீஃபும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இங்கே ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸ்டார்டிங் வந்து ஆஃப்லேருந்து நம்ம எடுத்து போட்டால் தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் ஆஃப் சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நாட் போடாமல் நம்ம அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிக்க போகிறோம்.
ஏன் இப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்க்காக. இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பெடல் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் எல்லா பெடல்ஸும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃப்ளார்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் பாதி டிசைன் முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து டாட்ஸ் வைக்க போகிறேன். அது மட்டும் எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம். நம்ம டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் டிசைன் இங்கே நான் ரைட் ஹேண்ட் கொடுத்துருக்கேன். இது கலர்ஃபுல் டிசைன்ஸ்ன்றதுனால நம்ம ஃப்ளார்ஸ்க்கு மட்டும் கலர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ டு ஆல்.